ஃபேஸ் ரீடர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வரப்போகின்ற சனி பிரதோஷத்தை பற்றி நாம் அவரிடம் சில விவரங்களை கேட்டு தெளிவுபடுவோம் வாங்க சார் வணக்கம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சார் இந்த சனி பிரதோஷம் வருது இல்லை பிரதோஷங்கள்லேயே இது என்ன சனி பிரதோஷம் சார் அந்த சனி பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு சார் அது ஏன் அந்த பிரதோஷத்தில் நம்ம போய் கலந்துக்கிட்டு வணங்கணும் ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய விவேசுக்கு சொல்லுங்க சார் குரு வாழ்க கோவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய் ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல ஏன் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் பிரதோஷம் பிரதோஷம்னாவே பிற அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய எழுத்து பஞ்சபூதங்கள் அஞ்சு பிரபஞ்சம் பிரபஞ்சம் கோயில் எவ்வளோ சின்னதோ பெருசோ அதை சுற்றி வந்தால் பிர பிரகாரம் இவ்வளோ செச்சா சாப்பாடு சாதம் அவ்வளோ கொடுத்தா அதுக்கு பிரசாதம் பிற எங்கெல்லாம் சேருதோ அது பெரியது அதற்கு இடையில்லாதது அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்போது பிரதோஷம் தோஷங்கள் நிறைய இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷம் நினைக்கிறோம் அதற்கான ப பரிகாரங்கள் செய்யும் இந்த பிரதோஷம்ன்றப்போ எல்லா தோஷங்களும் நீங்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் பிரதோஷம் வார்த்தைக்குள்ளே இருக்காது பிற எங்கே சேர்ந்ததோ அது பெருசாச்சு தோஷம்ன்றது நமக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தோஷன்றது என்னென்னா நம்ம கேட்டாலும் கேட்காலும் வந்துடும் நான் தினமும் தண்ணி பச்சை தண்ணியில் குளிக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் இன்றைக்கி ஒரு நதியில் போய் குளிச்சிருக்கேன் அது எனக்கு ஒவ்வாமை கொடுத்து ஜலதோஷம் பிடிச்சி சார் நான் டெய்லி பச்சை தண்ணா குடிக்கிறேன் இன்றைக்கி நதியில் போய் குடிக்கிறப்போ அது புது தண்ணி அந்த தண்ணி எனக்கு இந்த உடலுக்கு ஒத்து வராதனால தோஷம்ன்றும் தோஷம் என்பது நமக்கு இந்த உடலுக்கு ஒவ்வாதது அப்போது வாழ்க்கைக்கு ஒவ்வாத விஷயங்கள் தோஷங்களாக பார்க்கப்படுது அப்போ அந்த பிரதோஷம் பிரதோஷம்னா ஒரு தோஷம் மட்டும் இல்லை சகல தோஷங்கள் இல்லையா நல்லது கெட்டது நமக்கு தெரிஞ்சது தெரியாது அப்பா அம்மா செய்யுது ஏதோ ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அத்தனை விஷயங்கள் நம்ம சொல்ற எல் எத்த எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த பிரதோஷத்தில் அந்த நேலையில் ஏன் அந்த வேலைன்னா அது நந்தி பகவானுக்கு உரிய நேரம் சந்தியான நேரம் இரவும் பகலும் இரவும் சேரக்கூடிய சந்தி நேரம் அது அந்த நேரத்தில் அது வச்சுருக்காங்க அதே மாதிரி தெய்வங்களும் மனிதர்களும் சேரக்கூடிய நேரம் அந்த பிரதோஷ வேலையில் வந்து பார்வதியும் பரமசிவனும் களி நடனம் ஆடக்கூடிய ந நேரம் அது எங்கே ஆடுவாங்கன்னா அந்த காலை வாகனம் சொல்கிறேன் இல்லையா அந்த காலை வாழ்ந்த கொம்பு மத்தியில் ரெண்டு பேர் நின்று ஆடை தான் நம்ம புராணங்கள் சொல்லுது இந்த அழகையும் இந்த தோற்றத்தையும் பார்க்கறதுக்காக எல்லா தேவர்களும் அங்கே வந்து பார்க்குறதா ஐதீகம் கைலாயத்தில் அந்த நேரம்தான் அதுலேயும் சனி பிரதோஷம் சனி பிரதோஷம்னா சனினாவே நம்ம நமக்கு கோள்கள் ஒன்றா எடுத்துக்கணும் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்குரியது நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் அல்ல அந்த சனி பிரதோஷத்தில் இத்தனை விஷயங்கள் நடக்கிறதால அந்த தேவர்களும் அங்கே சேர்கிறாங்க தெய்வங்களும் நடனம் ஆடுது நம்ம கா ரிஷப ஆகிய வா வாகனத்து மேலே அவங்க நடந்ததால் அந்த ரிஷபத்துக்கும் முக்கியத்துவம் தரும் தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நந்திக்கு அபிஷேகம் செய்து நந்திக்கு வெண்ணையால் அருகும் புல்லால்லாம் அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் செய்து அதற்கு பட்சணங்கள் வைத்து நம்முடைய முறைகளை நம்ம குறைகளை நம்முடைய அப்ளிகேஷனை இப்போ நம்ம மினிஸ்ட்ரிட்டு போகிறப்ப பிஏ கிட்ட கொடுக்குறோம் இல்லையா இதுதானே நடைமுறை ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு அதே போல் அவருடைய பிரதிநிதி அந்த சபையில் நந்தி பகவானுக்கு ஒரு முதலிடம் கொடுத்துருக்காங்க அவர் தான் அந்த நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து சிவனை சொல்லக்கூடிய தகுதியுடையவர் அந்த போஸ்டிங் அவருக்கு அதனால் இப்போ நம்ம ஜனங்கள் தெரிஞ்ச தெரியாமல் காதில் போய் பேசுவாங்க நந்திக்கிட்ட ஆமாம் அவர் போய் நேராக சொல்லுவார்னு நம்ம நினச்சி சொன்னா போதுமானது அது அவங்களுடைய நம்பிக்கை ஸோ அந்த நந்திக்கு நடக்கக்கூடிய விஷயத்தில் நந்திக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் கிரகங்களும் அங்கே அடிமையாக்கப்படுது புதிய விஷயம் இது கிரகங்களும் கிரகங்களும் அடிமையாக்கப்படுது ஏன்னா கிரகங்கள் கிரகங்கள் ஆனால் ஒரே கிரகத்தை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க நம்ம ஜனங்கள் சனி ஏழர் சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு பயப்படுவாங்க ஆனால் அந்த சனி பகவானே கட்டுக்குற வர நேரம் அது அப்போது கிரகங்கள் தோஷம் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இல்லையில் இந்த பிறவியில் நான் செய்த தோஷங்களாக இருந்தாலும் சரி அத்தனை தோஷம் பிரதோஷத்தில் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் சனி பிரதோஷம் நம்ம இதுக்கு எளிமையாக இன்னும் சொல்லப்போனால் சிவன் கோயிலுக்கு போகணும் அந்த இருந்து அவங்க அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வரணுன்றது ஆனால் எல்லாராலையும் நம்மளால் போக முடியுமானா போக முடியாது அந்த நேரத்தில் வேலை பல இருக்கலாம் இல்லை வெளி தூரம் இருக்கலாம் அந்த ஊர் விட்டு அந்த கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் எல்லா கோயிலும் சனி பிரதோஷம் நடக்கிறது இல்லை பழமையான சிவ சிவன் கோயிலில் தான் அந்த நந்தி அந்த மரத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிற நந்திக்கு நடக்கும் அது முறையாக செய்கிறாங்க ஆனால் எளிமையான ஒரு விஷயம் நம்ம வீவர்ஸுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா அன்றைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ரிஷபம் காளைகள் உள்ள இடத்துக்கு போய்ட்டு அந்த காலைக்கு உழவழிங்க சும்மா விக்கிரகத்துக்கு போய் அபிஷேகம் அலங்காரம் பண்ணதை விட நாமளே போய் ஒரு காலை காலைக்கு போய்ட்டு ஒரு அகத்திக்கிற கட்டு கொடுக்குறது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டு பற்றோட சொல்கிற நம்மளுடைய சனாதன தர்மம் அதெல்லாம் பேசி முடிந்தாலும் இன்றைக்கி காளைகள் அழிந்ததால் தான் நம்முடைய பசு இனம் அழிஞ்சிருச்சு தரமான நாட்டு பசுக்கள் இல்லை விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் சரியாக கிடைக்கலன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் காளைகளை வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை காளைகளால் பலல் பலன் இல்லைன்ற நிலைமைக்கு ஆகிடுச்சுப்போ ஒரு காலத்தில் மாட்டு வண்டிக்கு பயன்படுத்தினாங்க இன்னைக்கு மாட்டு வண்டி இல்லாத போச்சு ஏர் உழவுறதுக்கு பயன்படுத்தினாங்க இன்னைக்கு எல்லாம் டிராக்டர் மில்லர் வந்துடுச்சு அப்போ அவருடைய பயன்பாடு இல்லாததால் காளைகள் வளர்க்கப்படவில்லை அழிக்கப்பட்டு விட்டது காளைகள் அழிந்ததால் நம்முடைய நாட்டு பசுக்கள் இனம் மிக மலிஞ்சு போச்சு ஆமாம் ஒரு ஊருக்கு நாலு பாக காலை ஒன்றா போதுமா சார் பிறக்கிறது எத்தனை காளைகள் ம் ஒரு லட்சம் கன்று பசுக்கள் இன்றைக்கி கன்று போட்டுச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் பசுவாகவும் ஐம்பதாயிரம் காளையாகவும் போட்டுக்கோங்க க அந்த காளைகள்லாம் எங்கே போச்சு இப்போ ம் பெருமையாக பேசுகிறேன் சிவபெருமானுடைய வாகனம் காலைன்னு அந்த காலைக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க ம் இந்த நாடு நமக்கு அதுக்கு என்ன பண்ணுது அரசாங்கம் என்ன பண்ணுது பசுக்களை வழக்கு சொல்கிறோம் நியாயம் சில பேர் பசு அதையெல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் காளைகளுக்கு ம் அந்த காளைகள் இருந்தால் தானே சரியான வம்சம் வரும் நாட்டு பசுக்கள் வரும் கலப்பினத்தால் பால் விஷன் படிக்கிறோம்ல அந்த பால்லாம் ஏதோ பன்றி க இதோட சேர்ந்து வந்திருக்கு அந்த பாலில் விஷம் நம்ம படிக்கிறோம் இல்லையா இன்றைக்கெல்லாம் எல்லாமே இல்லை இப்போ கிராமத்து கூட தெரியுது இந்த பால் சரியில்லைன்னு ஆனால் தாய்ப்பால் தாய்ப்பால் வசதி எதுனா நம்ம நாட்டு பசும்பால் அந்த நாட்டு பசும்பால் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்கணும்னா காளைகள் வேணும்ல இது ஆன்மீகமான விஷயம் மட்டும் அல்ல ஒவ்வொரு குடிமகனும் காளைகளை வளர்க்கறத்துக்கு அதாவது நம்மளால் வளர்க்க முடியல காளைகள் எங்கே இருக்கோ அந்த காளைகளுக்கு உணவு அளிக்கிறதுக்கு அந்த காளைகளை பூசிக்கிறதுக்கு விக்ரமாக இருக்கிற நந்திக்கே இவ்வளோ சிறப்பு பண்ணுவது உயிரோடு இருக்கிற காளைகளுக்கு நம்ம ஏன் பண்ண மாட்டேன்றோம் அகேல நிறைய இடத்துல உங்கள் அவங்கவுங்க ஊரில் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பசு மடங்கள் இருக்குது கோசாலைகள்ன்ற பேரில் இருக்கும் அந்த இடத்துல காளைகளுக்குன்னு உணவு கொடுங்க பசுக்களுக்கு உணவு கொடுத்ததும் பத்து பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் கூட எங்களுடைய பசுமனை திருவேற்காட்டில் வச்சுருக்கோம் ஒரு முப்பது பசுக்கள் முப்பது கன்றுக்கள் இருக்குது கூட காளைகளும் இருக்குது ஆனால் கோதானத்துக்கு கோ பசுக்குன்னா ஒரு சோறு போகிறதுக்கு வருவாங்க பத்து பேரில் கேட்டால் ஒருத்தர் கொடுத்துருவான் சரி சார் நான் ப பசு மாட்டுக்கு சாப்பாடு போடுறேன் இல்லை பசுக்கு பூஜை பண்ணுறேன்னு காளையை பூஜைத்து பா காளையை ரசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றது தான் என்னுடைய வருத்தம் ஆகவே இந்த சனி பிரதோஷத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க காளைகளுக்கு நாங்கள் சேவை செய்வோம் காளைகளுக்கு உணவு கொடுப்போம் காளைகளுக்கு பூஜை பண்ணுவோம் அப்போ நீங்கள் நேரடியாக அந்த சிவ சிவனுடைய அருளை பெறலாம் இல்லையா ம் ஆகையால் என்னுடைய ப பசுமடம் திருவேற்காட்டில் இருக்குது பிரதோஷ வேலையில் எங்கிட்ட அனுமதி கேட்டிங்கன்னா அங்கே பிராமணர்களை வச்சு உங்கள் கையாலேயே மஞ்சள் கொங்க வச்சு உங்களுக்கு உங்கள் காது கேட்க அந்த மேத மந்திரங்களை சொல்லி பூஜித்து உங்களுடைய பிரதோஷங்களை கொள்ளுங்கள் பர்டிகுலராக முக்கியமாக சொன்னால் சனி பிரதோஷம் வரும்போது கோசாலைக்கு போய்ட்டு காளைகளுக்கு உங்கள் குடும்பத்தார் உங்கள் கையால் உங்கள் கண் பார்வையில் பூஜித்து உணவு கொடுங்க எப்படிப்பட்ட தோஷங்களும் விளையிடும் இதில் எந்த மாற்று கருத்தும் மாயாஜாலங்களோ கிடையாது இது நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிற விஷயங்கள் ஆகியால உண்மையிலேயே சிவபெருமான் மேலே பக்தி இருந்தால் ரிஷபத்து மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் நான் அந்த பிரதோஷத்தை விரும்பி பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் நிச்சயமாக கோசாலைக்கு வாங்க ரிஷபத்தை பூஜிங்க ரிஷபத்துக்கு உணவு கொடுங்க அங்கே இருக்கிற பசுக்களை தான் பெற்ற பிள்ளைகளாக அரவணிங்க அங்கே வந்து போகிறதால நோய் நொடிகள் விளங்கும் தோஷங்கள் விளங்கும் சாபங்கள் விளங்கும்லாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது இது கடமைக்காக சொல்கிறது இல்லை அகில வீவர்ஸ் அல்ல எல்லாருமே ரிஷபத்துக்கு காளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க காளைகளை ரிஷப வாகனமாக சிவபெருமானும் பார்வதி அதன் மேல் அமர்ந்து காட்சி தருவதாக நினைத்து அந்த ரிஷபத்துக்கு உணவு கொடுங்கள் பூஜையுங்கள் பிரார்த்தியுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லா தடைகளும் அகன்று நலமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இதேபோல் பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி நேயர்களை